ಓಂ ಸರಣಾಗತ தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசயார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது 2021 ஆண்டு நவம்பர் 20 தேதி, அதாவது இன்னைக்கு நடக்கிற குரு பெயர்ச்சி பலன்களுக்கான நட்சத்திர பலன்கள் வீடியோக்கள். தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருந்தோம், நடுவில் நிறைய கேப் விழுந்துருச்சு. இன்றைக்கி அதனால் தான் எல்லா நட்சத்திர வீடியோக்களையும் பேசி முடித்து போடணுங்கிற முடிவோடு பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இப்போ ரேவதி நட்சத்திரம், சரிங்களா? மேஷம் முதல் மீனம் வரைக்கான 12 ராசிகளில் அஸ்வினி முதல் ரேவதி வரையான 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களில் 27வது நட்சத்திரமான புதன் பகவானுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரமான ரேவதி மீனத்தில் முழுமையாக இருக்குங்க. புதன் வந்து புத்திக்கு காரக கிரகம். ஏன், எதுக்கு, அதெப்படி, இது எப்படின்னு கேள்வி கேட்குறவர், சரியா? மீனம் ஞானத்துக்கு காரகமான ஒரு வீடு, அதாவது எந்த கேள்வியும் கேட்காத சரணாகதி அடை அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். சரணாகதி அடை அப்படின்னு சொல்கிற இடம்னா என்ன? இப்போ கேள்விகள் எழுப்பப்படுற இடத்துல தர்க்கம் இருக்கும், விவாதம் இருக்கும், பேச்சு இருக்கும், வம்பு இருக்கும், வழக்கு இருக்கும். ஆனால் கேள்வியே கேட்காத இடத்துல அமைதி மட்டுமே இருக்கும். இந்த அமைதியான மீனத்துக்குள்ளே புதனுடைய ரேவதி நட்சத்திரம். இங்கே அவர் உள்ளே வரும்போதே என்ன, அவர் நீச்சம், பவர் போயிடும், கேள்வி கேட்க முடியாது. தர்க்கவாதம் இருக்கிற இடத்துல ஆன்மீகம் செழிக்காது, புரிஞ்சுங்களா? தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல படுக்கை சுகம் இருக்காது. அங்கே சுக்கரனை உச்சம் பண்ணி புதனை நீச்சம் பண்ணுற சூட்சமே அதுதான். சுக்கரன் காமம், கேள்வி கேட்குறவன்ட்ட காமமே வேலை செய்யாது. அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அங்கே சந்தோஷங்கிறது எங்கே இருக்கும், புரிஞ்சுதுங்களா? அப்போ அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு புதனை இங்கே கொண்டு வந்து மீனத்தில் நீச்சம் பண்ணுறதோட சூட்சமே அதுதான். இங்கே அறிவு வேலை இல்லைப்பா, அறிவுக்கெல்லாம் வேலையே கிடையாது, உணர்வுகளுக்கு மட்டும்தான் வேலை. தெய்வமாக இருந்தாலும் சரி, காமமாக இருந்தாலும் சரி, சரணாகதி தத்துவத்தை அடைன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மீனம். இந்த மீனம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது? மகரத்தில் நீச்சம்னு இருந்து கும்பத்துக்கு வராருங்க, நல்ல இடம்தான். நிச்சயமாக இது மோசமான இடம் இல்லை. உங்கள் நட்சத்திரநாதனுக்கு குரு வந்து எதிர்மறை குணம் கொண்டவர், கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப் ஃபாதர் மாதிரி குரு, புரிஞ்சுங்களா? தாயின் தகப்பன், ஆனால் தகப்பன் இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலையை புதனுக்கும் குருவுக்குமான உறவு நிலையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேருமே அறிவாளிகள், ரெண்டு பேருமே புத்திசாலிகள், ரெண்டு பேருமே வித்தைக்கு காரக கிரகங்கள். ஆனால் புதன் கொஞ்சம் நுனிப்புள் மேய்வர், குரு வந்து ஆழ்ந்த அமைதியாக இருக்கக்கூடிய கிரகம். அவசர கொடுக்கைத்தனம்ங்கிறது புதனுக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறக்கிறவங்களுக்கு இந்த குணம் இயற்கையாகவே இருக்கும். எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைச்சிட்டு முந்திரி கொட்டைத்தனம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய அறிவை விரயம் செய்து கொண்டிருக்கும் விதி இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இதுவரைக்கும் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல நீச்சமாக இருந்த குரு இப்போ விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பவர் ஆகிறார். அப்போ சுப விரய செலவுகள் நிறையா ஏற்படும். கடன் தொல்லைகளிலிருந்து மாறுபடும் அமைப்பு உண்டாகும். உத்தியோக மாற்றம் இருக்கும். உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரேவதி மீனத்துக்கு இப்போ இருக்கும். இதுவரை வேலையே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிற அமைப்பு இருக்கும். வீடு மாற்றமும் ஏற்படும் வாய்ப்புகள், வாகன மாற்றம் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டாகும். 6ஆம் இடத்தை குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார் அப்படிங்கிற போது மறைமுக நடவடிக்கைகள் வெளிச்சத்துக்கு வரும். கொஞ்சம் அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ரகசிய தொடர்புகள், ரகசியமான நடவடிக்கைகள் இப்போ உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய நேரம். ஏன்னா உத்தரட்டாதிக்கு குரு சமம், ரேவதிக்கு குரு பகை. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நுணுக்கமான டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் பகையாளி, உங்களை மாட்டி விட்டால் அவருக்கு சந்தோஷம் தானே. ஸோ உங்கள் குற்றச் செயல்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டிடுவார். ஏன்னா இதில் 8ஆம் இடத்தையும் வேறு குரு பார்க்குறார். 6, 8ங்கிற மறைவு ஸ்தானங்களை குரு தன் பார்வையால் வெளிச்சம் படுத்துவார். அப்படிங்கிற போது ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களுக்கு அதாவது ஒரு சபலமான எண்ணங்கள், மறைமுகமான நடவடிக்கைகள், மறைமுகமான கடன்கள், மறைமுகமான தொல்லைகள் என்ன இருந்தாலும் அது இப்போ வெளிச்சத்துக்கு வந்துடும். சரி, பிரச்சனை வெளிதிக்கு வந்தால் முடிவும் வந்துடும் இல்லையா? ஸோ அந்த முடிவும் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ பெரும் நெகட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது. ராசிநாதன் வலுப்படுறாருங்கிற அந்த பேசிக் அடிப்படை விதிகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பிறக்கும்போது புதன் திசையில் பிறப்பீங்க. புதனுக்கு அடுத்தது கேது வந்து சுக்கரன் தான் போயிட்டுப்பார். அப்போ உத்தரட்டாதிக்கு சொன்ன அதே மாதிரியாக தான் உங்களுக்கும் லக்னம் சரியாக அமைய வேண்டியது ரொம்ப அவசியம். குரு புத்தி, குரு திசை நடப்புக்கு வந்தவங்க சிறப்பு. இதில் குரு திசை நடப்புக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிறந்தது புதன், அதுக்கப்புறம் கேது, அப்புறம் சுக்கரன், அப்புறம் சூரியன், அப்புறம் சந்திரன், அப்புறம் செவ்வாயின் போகும். செவ்வாய் வரும்போதே வயசாயிருக்கும். இதுக்கப்புறம் ராகு அவங்க கடப்பாங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்கும். மீனத்துக்கான இயற்கையிலே ஆயுள் தீர்க்கம், இதில் ஒரு சூட்சமம் ஒழிஞ்சிருக்கு. மந்த எந்த லக்னத்தை விடவும் மீன லக்னத்துக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். எப்படி, ஏன் இந்த விதி மீன லக்னத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 8ஆம் இடங்கிற ஆயுள் ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துக்குடைய துணை ஆயுள் ஸ்தானாதிபதியாகவும் வந்து மீனத்தில் வந்து உச்சமாவார். அட்டமன் உச்சம் பெறும் வீடு மீனம், புரிஞ்சுதுங்களா? அதனால தான் மீனத்துக்கு மட்டும்
நூறு வருடத்துக்கு மேலே கடந்து ஆயுளோடு இருக்க முடியும். அப்போ மீன ராசி வாழ்க்கையில் செட்டில் ஆக என்னாகும், இவங்களுக்கு தான் ஆயுள் நீளமாக இருக்கே, அதனால் 36 வயசு 40 வயசுக்கு மேலே தான் செட்டில் ஆகவே முடியும். இந்த விதியும் இவர்களுக்கு அடிஷனல் போனஸ் மாதிரியே வரும். ரேவதி நட்சத்திரம் புதனுடையதுங்கிறனால நீங்கள் புதன் திசை, கேது திசை, சுக்கர திசைன்னு கடந்து கொண்டு இருப்பீர்கள். இதில் எந்த ஒரு திசையிலும் குரு புத்தி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நல்லது, சரிங்களா? குரு புத்தி நடப்பில் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் சிறப்பு பலன்களை கூடுதலாகவும் தரும். இதில் லக்ன சுபராகவும் லக்னத்துக்கு சுபகிரகங்களுடைய திசையாகவும் இருந்துட்ட பட்சத்தில் அதிகப்படியான நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நீச்சம் என்கின்ற வலிமையை விட சமம் என்கின்ற வியாழ வட்டத்துக்குள் குரு இருப்பது சிறப்பு. இவர் இங்கே ஒரு 5 மாதம்தான் இருக்கிறார், இது அடிஷனல் பலன். 5 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஜென்மராசிக்கு வந்துடுவார். அப்போ அவருடைய பார்வை பெற இடங்கள்லாம் சுபத்துவமான இடங்களாகவே இருக்கும், அதனால் இன்னும் அதிக நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடம் சம்மந்தமாக கவனமாக இருங்க, வண்டி வாகனம் வீடு. 6ஆம் இடம் சம்மந்தமாக கவனமாக இருங்க, எதிரிகள் ரகசிய நடவடிக்கைகள் உங்கள் கடன் வெளிச்சத்துக்கு வரும். நீங்கள் இப்போ எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்கிறது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 5 மாதத்தில் வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். 8ஆம் இடம் ரீதியாக கவனமாக இருங்கள், ஆயுள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புரிஞ்சுங்களா? குரு பார்க்குறனால இந்த இடம் சுபிச்சமடையும். 6, 8ஆம் இடங்கள் சுபிச்சமடையும் போது அந்த வீட்டின் நல்ல பலன் கெட்ட பலன் ரெண்டும் சேர்த்து தான் நடக்கும், இல்லையா? 6ஆம் இடத்தின் நல்ல பலன் என்ன, கடன் கிடைக்கிறது. 6ஆம் இடத்தின் கெட்ட பலன் என்ன, நோய் வர்றது. அந்த கடனுக்காக விரயம் பண்ணுறது, எதிரி உருவாகிறது, எதிரி யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்டுறது. 8ஆம் இடத்தின் நல்ல பலன்கள் வெளிநாடு போகிறது, திடீர் அதிர்ஷ்டம், தன வரவு, முன்னேற்றம். 8ஆம் இடத்தின் கெட்ட பலன், உயரத்திலிருந்து கீழே விழுகிறது, விபத்து, கண்டம், அவமானம், செய்யாத குற்றத்துக்கு அசிங்கப்பட்டீங்க, புரிஞ்சுங்களா? 2 கலப்பு பலன்களையும் சேர்த்து தருவார். ஏன், உங்கள் நட்சத்திரநாதனுக்கு குரு கொஞ்சம் ஆகாதவர், அவர் இங்கே வந்து உட்கார வச்சிருக்கிறதே உங்கள் அறிவை மழுங்கடிக்கிறதுக்கு தான். அப்போ ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவங்க யோசித்து செயல்பட வேண்டிய காலம். ஜாதக தசாபுத்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இதை நினைத்து கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இது ஒரு 20-30% மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு பலனாகும், புரிஞ்சுங்களா? இஷ்டதெய்வ வழிபாடு மேலும் குலதெய்வ வழிபாட்டோடு நட்சத்திரநாதனான புதனை வலுப்படுத்தி வணங்கி வருவதும், தென்குடி திட்டை, ஆலங்குடி, திருச்செந்தூர், பழனி இது மாதிரியான குரு ஸ்தலங்களுக்கு சென்று வணங்கி வருவதும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் பலன்கள் பெரிசாக பாதிக்காமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளாக, புரிஞ்சுங்களா? எப்படி தான் இருந்தாலும் ஜாதக தசாபுத்தி நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படை இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்கள் ஜாதக தசாபுத்திகள் எப்படி இருக்குங்கிறதின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்வியல் சம்பவங்கள் நிறைந்தேடுவிடும் என்று கூறி, நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம்லாம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ரொம்ப ஸ்லோ அஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜியில் வேகப்படுத்துங்கள். இன்னும் நிறைய சூட்சமமான காணொளிகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க இருக்கிறது. ஜோதிட ரீதியான பொதுவான சந்தேகங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க, சிறந்த கேள்விகளை தேர்ந்தெடுத்து அதை காணொளி வாயிலாகவே உங்களுக்கு பதில் கூறுவேன் என்று கூறி, மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி.